தமிழகத்தில் சாதிபாரி கணக்கெடுப்பை எடுக்க பிற்படுத்தப்பட்டோர் சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பினர் கோரிக்கை. புறக்கணிக்கும் பட்சத்தில் பிற்படுத்தப்பட்ட சமுதாய அமைப்புகள் கூட்டத்தை கூட்டி தொடர் போராட்டம் நடத்தவுள்ளதாக அறிவிப்பு. பீகார் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பின் முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கும் நிலையில் நாடு முழுவதும் இதேபோன்ற கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன. இந்நிலையில் கோவையில் பிற்படுத்தப்பட்டோர் சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பினர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது பேசிய கூட்டமைப்பினர் ஒருங்கிணைப்பாளர் ரத்தின சபாபதி, கடந்த அக்டோபர் 2 பீகார் மாநிலத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு அந்த கணக்கெடுப்பை அறிவித்ததன் பின்னணியில் ஒரிசா உட்பட மேற்குவங்கம் உட்பட பல மாநிலங்கள் ஜாதிவாரி எடுப்பதாக அறிவித்துள்ள சூழ்நிலையில் தமிழகத்தில் ஆளும் அரசாங்கம் என்ன செய்யப்போகிறது என்பது பற்றியும் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது எவ்வளவு முக்கியம் என்பது பற்றி சுருக்கமாக கூறுவதற்கு மட்டுமே. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 உருவாக்கப்பட்ட போது பட்டியலின மலைவாழ் மக்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பிற்படுத்தப்பட்ட என்றால் சமூக பொருளாதார கல்வி அரசு நிர்வாகத்தில் அதுகாரும் பிரதிநிதித்துவம் பெறாத உயர்கல்வி பெறாத மக்களும் முன்னேறினால்தான் இந்தியா ஒருமித்த ஒருங்கிணைந்த முன்னேற்றத்தை பெறும் என்ற காரணத்தால் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, பட்டியலின மலைவாழ் மக்களுக்கு சமமான சலுகைகள், கல்வி, அரசு வேலைவாய்ப்பு, சமூக அந்தஸ்து ஆகியவற்றில் இடமளிப்பதற்காக, முன்னேறுவதற்காக அரசியலமைப்பு சட்டம் கேரண்டி கொடுத்தது. அதில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்றால் அவர்கள் எத்தனை பேருக்கு உயர்கல்வி கிடைக்கவில்லை, எந்தெந்த சமூகத்திற்கு கிடைக்கவில்லை, யார் யாருக்கு அரசியல் நிர்வாகத்தில் பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை என்ற புள்ளி விவரங்கள் வேண்டும். அந்த புள்ளி விவரங்கள் எடுக்கப்பட்டால்தான் பிற்படுத்தப்பட்ட அல்லது இதர பிற்படுத்தப்பட்ட சலுகைகளுக்கு தகுதியானவர்கள் யார் என்று தெரியும். ஆகவே அதற்கு புள்ளி விவரங்களை எடுக்க வேண்டும். ஆனால் அந்த புள்ளி விவரங்கள் 1931 பிறகு சரியான முறையில் புள்ளி விவரங்கள் எடுக்கப்படவில்லை. தேசிய அளவில் முதல் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் காக்கா கலேல்கர் கமிஷன், 2 பிற்படுத்தப்பட்ட ஆணையம் மண்டல் கமிஷன் ஆகியவை புள்ளி விவரங்களை சேகரித்திருந்தாலும் 1931 எடுத்த புள்ளி ஜாதிவாரி புள்ளி விவரங்களை அடிப்படையாக கொண்டே அந்த ஆணையங்களின் அறிக்கைகள் அமைந்தன. ஆனால் 1990 வரை பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு மத்திய அரசு பணிகள், மத்திய அரசு கல்வி நிலையங்களில் எவ்வித இடஒதுக்கீடும் வழங்கப்படவில்லை.